ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சாரா. நான் ஒரு டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம். நம்மளுடைய நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ராசிகள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், என் கணிதம், இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணித்து பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் உங்களுடைய அன்பு மாதிரும் நிறைய நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் வேறு யாருக்காதும் ரெசனேட் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங், பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டாரோ ரீடிங் மூலமா, அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்தவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா, நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்தவங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம். இப்போது இந்த இன்ட்ரோ முடித்த உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பைல் செலெக்ஷன் காட்டுறேன். அதில் ஏதாவது ஒரு பயில கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயில சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண பயிலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுடைய பயிலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹே, ஹாய், ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் ரெண்டு நாளாக எந்த ஒரு வீடியோவும் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அண்ட் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய ஹேட்ஃபுல் தேங்க்ஸ். அதுக்கும் வந்து ஸ்பெஷல் வீடியோ போடலான்னு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக சூன் போடுவேன், நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம். அண்ட் அந்த போலில் வந்து 5 பேருக்கு பிரேஸ்லெட் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த 5 பேர் யாருன்றதையும் அந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுவேன். ஓகே. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம், என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்லி ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வாரம் த்ரூ அவுட் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இங்கே பைல் செலெக்ஷன் இருக்குது, ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்லாட் இருக்கும். அண்ட் உங்களுடைய டைமை கிளிக் பண்ணி இந்த வீக்குக்கான ப்ரெடிக்ஷனை பாருங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ண முடியலையோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நிச்சயமாக கமெண்ட் பண்ண முடிகிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பயன் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் 1 by 1 ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃபைல் நம்பர் 1, யாரால இந்த ஃபைல் நம்பர் 1 இந்த டெக்கை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீக்லி ப்ரெடிக்ஷன் ஃபைல் நம்பர் 1 வீக்லி ப்ரெடிக்ஷன் ஃபோர் ஃபைல் நம்பர் 1 ஓகே. ஃபைல் நம்பர் 1, இந்த வாரம் மனதில் எந்த கலக்கத்தையும் வச்சுக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக
பீப்புளோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? அது உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ சம்மந்தப்பட்டவங்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண பாருங்கள். தேவையில்லாத எந்த ஒரு குழப்பத்தையும் வந்து வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் தேடுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். பட் ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆகணும். அதை கைவிடுங்க இந்த வாரம் மட்டும் அது, சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்கும், ஸோ அது ரொம்ப உங்கள் மனசை கலங்கடிக்கும், அதை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுலேருந்து டைவெர்ட் ஆகணும் கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் அதுலேருந்து டைவெர்ட் ஆகிட்டு, ஏன்னா உங்களுக்கு இப்போ தனிமை தேவை, சரிங்களா? நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாலுமே பட் யூ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட், நீங்கள் என்ன, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ண முடியும், வாட்ஸ் யோர் ப்ரொஃபஷன், வாட்ஸ் யோர் டிக்னிட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ உங்களுடைய ஒரு டிக்னிட்டி என்னன்றது, ஸோ அதுக்காக தான் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வந்து நீங்கள் அதுலேருந்து தள்ளி இருக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அதனால் அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு குறைஞ்சிருச்சு, உங்களுக்கு அவங்க மேலே அன்பு குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஒரு தனிமையை பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்படின்னா ஒர்க் ரிலேட்டடாக அதுலேருந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு ஒர்க்கில் யாரோட ஜாயின் பண்ணுங்கள், கொலீக்ஸ் இருக்கிறாங்க, டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் வந்து சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டைமாக எடுத்துக்கோங்க, அண்ட் கண்டிப்பாக இந்த வாரம் அதுக்கான டைமாக அமையும் உங்களுக்கு. அதனால தான் பிஃபோர் நான் அது வந்து உங்கள்கிட்ட இது ஒரு லைக் ஒரு சஜஷனாக கொடுக்குறேன், சரிங்களா? சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் மணி ரிலேட்டடாக நல்ல ஒரு அப்கிரேடு இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது போக மற்றவங்களுக்கும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அந்த மன கிளர்ச்சி கிளர்ச்சி எதானா இருக்கட்டும் அதுலேருந்து வெளியேறணும். அண்ட் நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மணி வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கும் கண்டிப்பாக. அது பண்ணிங்கன்னா பிரிந்து போன உறவுகள் கூட சேரும், உங்கள் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுவீங்க, உங்கள் பார்ட்னரோட ஜாயின் பண்ணுவீங்க, அண்ட் அது வந்து அப்கிரேட் அப்டேட் லெவலில் போகும், சரிங்களா? இந்த லெவலில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போது இந்த வாரம் நீங்கள் உங்களுக்கான ஃபினான்ஷியல் மேட்டர், மெட்டீரியலிஸ்டிக் மேட்டர் அண்ட் வந்து ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து தனிமையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள், அது வேணும், அந்த செல்ஃப் லவ் வேணும். ஏன்னா உங்களால் அந்த செல்ஃப் லவ் இல்லாததுனால தான் உங்களோட பார்ட்னருக்கு அந்த லவ் கொடுக்க முடியாமல் போயிட்டு அது ஒரு இஷ்யூ ஆகிட்டு, தென் இப்போ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கற்பனையில் வந்து இருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு, என்னடா இது இப்படியா அப்படியா, இல்லை வேறு எங்கேயாவது லிங்க் இருக்கும் போலக்கு என்னென்னவோ யோசிச்சு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அந்த தனிமை உங்களுக்கு வந்து வேணும், செல்ஃப் லவ் வேணும், சரிங்களா? கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் இந்த சென்ஸ் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ, இல்லை உங்களுடைய பாஸோ, இல்லை உங்களுடைய அப்பாவோ, இல்லை உங்களுடைய வெல்விஷர், உங்கள் வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சரிங்களா? அவங்க கிட்டே நல்ல சப்போர்ட் சஜஷன் கிடைக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் இந்த வாரம், ஃபினான்ஷியல் ரீதியான, பண ரீதியான, ஒர்க் ரீதியான ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் எத்தனை நாள் காத்துட்டு இருந்த ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு, இல்லை என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அப்படி இப்படி ஆச்சு பிடிச்சின்னு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்கிற ஹெல்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக போங்க, சரிங்களா? யாரையும் தண்டிக்கணும், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தணும்னு தேவையே கிடையாது. உங்களை ஈவன் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் கொஞ்சம் மன்னித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே அவங்க தப்பை உணர்ந்து வருவாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத உணர்ந்து வருவாங்க. இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும், அந்த இண்டிபெண்டன்ட் கிடைக்கும்,
யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒரு விஷயங்களால், இந்த விஷயங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால சரிங்களா. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஹெல்ப், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையும். அண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அமையும் சரிங்களா. ஸோ எது யாராவது உங்களை அவமானப்படுத்தியிருந்தாலோ, யாராவது உங்களை தப்பாக ட்ரீட் பண்ணியிருந்தாலும், ஸோ அவங்க அவங்க தப்பு உணர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். பிகாஸ் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் அது சரிங்களா. யாராவது நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாலோ, இல்லை விட்டுட்டு போயிட்டாலோ, இல்லை வந்து டிக்ரேட் பண்ணிட்டாலோ சரிங்களா, ஸோ நம்ம வந்து அவங்கள பழி வாங்க தேவையில்லை. அந்த பெஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வாழ்கிறது தான் அவங்களுக்கான சிறப்பான ஒரு தண்டனையே. அதுலேயே அவங்க வந்து ரெக்ரெட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் வந்து இந்த வாரம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக நிறையா சேஞ்சஸ் வந்து உருவாகும். ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, பைல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீக்லி ப்ரெடிக்ஷன் ஃபார் பைல் நம்பர் 2. We have Ace of Cups, the Hermit. Okay. Pile number 2. உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த விஷயங்களில், இமோஷன்ஸ் அந்த விஷயங்களில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறீங்க, ரொம்ப தெளிவாக இருப்பீங்க இந்த வாரம். அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்க, கோவில் போகிறீங்க, தனியாக கோவில் போகிறீங்க, இல்லை தனியாக ஏதாவது ஒரு பிளேஸ் போகிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு ஞானம் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஏதாவது ஒரு ஞானம் வந்து கிடைக்கும். அண்ட் நிச்சயமாக இந்த வாரம் நீங்கள் தனியாக இருக்கும் போது நிறைய தெளிவு, மனத்தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆஃபன் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கும் போது நிறைய தெளிவு, ஞானம் இதெல்லாம் பிறக்கும். இதன் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய இமோஷன்ஸ் அந்த விஷயங்கள், ரிலேஷன்ஸ் அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக வந்து பேசுவீங்க. யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்கும் இந்த வாரம் சரிங்களா. ஸ்பிரிச்சுவலாக நல்ல ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த வாரம். அண்ட் பண ரீதியாக உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்ச நாளாக உங்களுக்கு போதிய வருமானம் இல்லை, சரியாக வருமானம் கிடைக்கல அப்படின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு பண ரீதியாக ஏதாவது வாய்ப்புகள், விச் மீன்ஸ் ஏதாவது வேலை வர்றது, நீங்கள் வேலைக்கு போன இடத்துல உங்களுக்கு சேலரி வர்றது, இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இல்லை செகண்ட் பிஸ்னஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் அந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கான சூழல் வந்து உருவாகும் சரிங்களா. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய அம்மா, ஒய்ஃப் அப்படி யாராவது உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா, டிபலா லைஃப்லேயே அம்மா இருப்பாங்க. ஸோ அம்மா இருக்கிறவங்க கண்டிப்பாக அம்மா சொல்கிற அட்வைஸை வந்து கேளுங்க. ஆனால் சும்மா உங்களுக்கு அதனால் ஒரு விதமான ஏதாவது தெளிவு கிடைக்கும். ஒய்ஃப் இருக்கிறவங்க ஒய்ஃப் சொல்கிறத வந்து கேளுங்க. என்ன தான் அவங்க கொஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஓகே, அண்ட் நீங்கள் ஈவன் ஃபீமலாக இருந்தீங்கன்னா கூட உங்கள் அம்மா சொல்கிற அட்வைஸ் ஏதாவது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அண்ட் நீங்களும் உங்களுக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட், டேலண்ட் இருக்க இல்லையா, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க இல்லையா, அதை இந்த வாரம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற மாதிரியான சூழல் வந்து உருவாகும், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக பண ரீதியான தேவைகள் பூர்த்தியாகவும், உங்களுக்கு ஏதாவது ஜாப் வரும், வேலை வரும் சரிங்களா. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் இல்லைன்னா நிச்சயமாக ப்ராஃபிட் ஏதாவது கிடைக்கும், பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைக்கும், கிளைண்ட்ஸ் அதிகமாகவாங்க, கஸ்டமர்ஸ் அதிகமாகவாங்க, வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் எடுப்பீங்க, பார்ட் டைம் ஜாப் ஏதாவது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக நடக்க இருக்குது. ஸோ பிஃபோர் தட் உங்கள் அம்மாவோடைய இல்லை ஒய்ஃபினுடைய ஒரு சப்போர்ட், ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவை சரிங்களா. அண்ட்
அண்டு நீங்கள் ஏதாவது பெண் தெய்வத்தை வழிபடுறீங்க, பெண் குலதெய்வம் இருக்குன்னா அவங்களை இந்த வாரம் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் வந்து பெருகும், சரிங்களா? அவங்களுடைய ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும். அண்டு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்கள வழிபடுங்க. கண்டிப்பாக ஒரு எண்டிங், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. கெட்ட விஷயங்கள்லாம் எண்ட் ஆகும், நல்ல விஷயங்கள்லாம் பிகினிங் குறைக்கும். அதாவது தெளிவற்ற ஒரு மனநிலைமையெல்லாம் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகும், சரிங்களா? ஒரு தெளிவான மனநிலைமை, தெளிவான சிந்தனை அதெல்லாம் வந்து பிறக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் பாருங்கள், அதை பண்ணுங்கள். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெண் தெய்வமாக இருந்தால் வழிபடுறது, அண்ட் வந்து அம்மா, ஒய்ஃப், ஈவன் அக்கா இவங்களுடைய அட்வைஸை வந்து கொஞ்சம் கேட்டுக்கிறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுடைய இந்த ஒரு பர்சனல் க்ரோத்துக்கு, சரிங்களா? ஸோ நிச்சயமாக தெய்வம் உங்கள் கூட இருக்குது, அதுவும் குறிப்பாக பெண் தெய்வம் உங்கள் கூட இருக்குது. அது சில பேருக்கு அம்மா ரூபத்தில் இருப்பாங்க, சில பேருக்கு அக்கா ரூபத்தில் இருப்பாங்க, சில பேருக்கு ஒய்ஃப் ரூபத்தில் இருப்பாங்க, சில பேருக்கு ஃப்ரெண்டு ரூபத்தில் கூட இருப்பாங்க. ஸோ யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில். அண்ட் இந்த வாரமும் அவங்களுடைய அட்வைஸை விட்டுறாதீங்க, சஜஷனை விட்டுறாதீங்க. அண்டு இது யாருமே என் கூட இல்லைன்னா கூட உங்களுக்கு பெண் தெய்வம் துணை இருக்குது. ஸோ அந்த தெய்வத்தை வந்து வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தெய்வத்துக்கிட்டாவது ஏதாவது ஒரு சைன், சிக்னல் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி இருக்கும், தெளிவான ஒரு மனநிலைமை, தெளிவான சிந்தனை கிடைக்கும். அண்டு ஈவன் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். நிச்சயமாக இந்த வாரம் ஒரு சில நல்ல ஒரு விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அச்சீவ்மெண்ட் இருக்குது, அண்ட் இமோஷனல் ரீதியாகவும் அச்சீவ்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதுக்கான ஒரு ட்ரை எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக அந்த இனிஷியல் சக்ஸஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், ஹோப்பை விடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நிறைய பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள், பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷனில் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் ஆல்சோ ப்ளூ யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் வீக்காக வந்து இருக்கும். பயிலம்பச்சு, ஓகே, பயிலம்பச்சு உங்களுடைய வீக்லி ப்ரிடிக்ஷன் பார்த்தாச்சு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ பை நம்பர் த்ரீ, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பை நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவிட்டி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஓகே? ஸோ வாட்ஸ் வீக்லி ப்ரொடிக்ஷன் ஃபார் பை நம்பர் த்ரீ? பை நம்பர் த்ரீ, இந்த வாரம் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏதோ வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்க போதும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் வந்து நடக்க போகுது. இது வரைக்கும் உழைச்சிருப்பீங்க இல்லையா, சில பேர் வந்து லைக் வெளியே தெரியுவீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாப்புலாரிட்டியாக இருப்பீங்க, சில பேர் வந்து நீங்கள் உங்களோட சர்க்கிளையாவது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயம், என்னென்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேம் இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த வாரம் வந்து யூ வில் பி நோட்டீஸ்ட் பை மெனி பீப்புள், ஓகே? ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 பேரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனிக்குள்ளே உங்களை பற்றி தெரியுதுன்னா அதர் கம்பெனிஸ்க்கும் உங்களை பற்றி தெரியும். உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ஏதோ வந்து அங்கே ஷேர் ஆக போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுடைய ஃபாலோவர்ஸை தாண்டி இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆவாங்க, நிறைய பேருக்கு நீங்கள் வந்து தெரிய போகிறீங்க, நோட்டீஸ் பண்ணப்பட போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இப்போ இருக்கிறத விட ஒரு அதை விட ஒரு பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க, சரிங்களா? உயரம்னோடனே நான் வந்து இந்த வாரம் வந்து பெருசாக ஒரு செலிப்ரிட்டி ஸ்டார் ஆகிடுவேன்னா அப்படின்றது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய உயரத்துலேருந்து கொஞ்சம் அதை விட அதிகமான ஒரு உயரத்துக்கு வந்து போவீங்க, சரிங்களா? ஏன் போவீங்கன்னா மற்றவங்களால் நோட்டீஸ் பண்ண பட போகிறீங்க. ஸோ இது வந்து கான்ஷியஸாக இருங்க, அண்ட் வந்து ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இருங்க. ஹோப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ நிச்சயமாக எஸ் யூ ஹாவ் டு மூவ் ஆன் அனதர் ஸ்பேஸ், சரிங்களா?
ஒரு ஒரு ஃபேஸ்லேருந்து அனதர் ஃபேஸுக்கு மூவ் ஆன் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறீங்க, நிறைய பேரால் நோட்டீஸ் பண்ண போட போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டோட இருங்க, ஹோப்போட இருங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் விஷ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, நான் வந்து நான் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும், எனக்கு அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. அதுக்கான ஒரு விஷயங்கள் இப்போ நடக்க போது, இன்னும் 6 days அது உங்களுக்கு நடக்கும், மேபி இந்த வீக்கெண்டுக்குள்ளே அது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா. கண்டிப்பாக ஏதோ ஒரு விதமான உயர்வு இருக்கும், ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான உயர்வு இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஒரேடியாக ஸ்டார்ஸ் ஆகிட முடியாது, எல்லாரும் வந்து ஒரேடியாக வந்து டாப் ஆஃப் த பொசிஷன் இந்த வாரத்திலே வந்துட முடியாது, இதை பார்க்குறவங்க எல்லாரும். பட் இப்போ இருக்கிற ஒரு பொசிஷன்லேருந்து அப்கிரேட், அடுத்த பொசிஷனுக்கு போவீங்க இல்லையா, இன்னும் 4 பேருக்கு தெரிவிங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் வந்து இந்த 6 வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா. பட் அது நீங்கள் வந்து நம்பணும், ஹோப்ஃபுல்லாக வந்து வேலை பார்க்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நிறையா உங்களை சுற்றி திருஷ்டி அதிகமாக இருக்கும், ஈவில்லை அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஏதாவது கோவிலுக்கு அந்த மாதிரி ஏதாவது டிவோஷனல் பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வாங்க, கிளென்சிங் எடுத்துக்கோங்க. அருவி, இயற்கை சார்ந்த இடங்களில் வர தண்ணியில் வந்து கிளென்சிங் எடுத்துக்கோங்க. சுற்றி போடுறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தெரியும் கண்டிப்பாக எல்லாருக்கும். ஸோ அது கூட செஞ்சுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த திருஷ்டி வந்து கிளென்ஸ் ஆகும். பிகாஸ் ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா கூடவே ஒரு சின்ன கெட்டதாவது வரும். அந்த மாதிரி நீங்கள் உயர உயர உங்கள் மேலே போட்டியும் போராமையும் அந்த நெகட்டிவான அந்த கண் பார்வையும் அதுவும் கூட சேர்ந்து வரும் மற்றவங்க சைட்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் சரிங்களா. இந்த வாரம் அதை பண்ணுங்க நிச்சயமாக. அண்ட் உங்கள் அம்மா ஒய்ஃப், அம்மா அக்கா சரிங்களா, அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண உதவி கிடைக்கும், பணம் ரீதியான உதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு பண உதவி கிடைக்கும், அம்மா சைடில் இருக்கிற சொத்து பிரச்சனை ஏதாவது கோர்ட் கேஸ் போயிட்டுருக்குன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுக்கு இனிமேல் கேஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பும் நாட் ஓன்லி இது வந்து ப்ரொஃபஷனல், அது மட்டும் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு காட்டுது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒன்று உங்களுடைய அம்மா இல்லை அவங்களுடைய அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரிங்களா. அண்ட் உங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது இந்த வாரம். பிகாஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, ஏன்னா சொல்லும் போது சில பேர் வந்து சில பேர் யோசிச்சிருக்கலாம், மேம் எனக்கு இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் தான், மற்றபடி மற்ற எதுலேயும் எனக்கு பெருசாக சாதிக்கணும் அப்படின்லாம் எனக்கு விஷயம் ஆசையே கிடையாது, என் ரிலேஷன்ஷிப்போட என் பார்ட்னரோட நான் சேர்ந்து வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் இது பொருந்தும், அவங்களுக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பார்ட்னர் சைட்லேருந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உருவாக போகுது. ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த பாண்டிங் ரொம்ப வந்து டைட் ஆக போகுது. ஓகே, இதனாலும் சில பேருக்கு பொறாமை ஏற்படலாம், எஸ்பெஷலி ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, இப்போ மேரீடான பர்சன்ஸ்னால் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் மிகப்பெரிய உங்களை பார்த்து போகாமல் ஏற்படும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை சார்ந்து சரிங்களா. ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வரும், நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, அப்ராட் எஸ்பெஷலி அப்ராட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் வரும். அண்ட் இந்த வாரம் நீங்கள் அதுக்கான ட்ரை கொடுத்தீங்கனாலும் அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நிறைய பேருக்கு நடக்கும், மனசில் இருந்த பிரச்சனைகள், அந்த ஏமாற்றத்தினுடைய வழிகள், எதெல்லாம் நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக எந்த விஷயத்தெல்லாம் நினச்சிங்களோ, எந்த விஷயத்தெல்லாம் எனக்கு துரோகம் நடந்திருக்குன்னு நினச்சிங்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. ஸோ அந்த ஒரு மனநிலைமையிலேருந்து நீங்கள் வெளியேற போகிறீங்க, அண்டு உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து ஏற்பட போகுது சரிங்களா. ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு உங்களுடைய ஆன்மா பயணப்பட போகுது, அது வந்து டிப்ரெஷன்லேருந்து ஹாப்பினஸ்க்கு போகும். சில பேருக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலேருந்து சோல் பர்பஸை தேடி போகும், அது மாதிரி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறப்போகுது. ஸோ பி ஹோப் சரிங்களா, ஹோப்ஃபுல்லாக இருங்க அண்ட் வந்து ஹாப்பியாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் இந்த வாரம் கிடைக்கும், அச்சீவ்மெண்ட்டும் இருக்குது, அந்த உயர்வு ஒரு 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 வளர்ச்சி சரிங்களா. இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது அது நிச்சயமாக நடக்கும், நிறைய பேரால் நோட்டீஸ் பண்ணப்பட போகிறீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ பயல் நம்பர் 3, ஹோப் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும் அண்ட் இது கண்டிப்பாக இந்த வாரம் நடக்கும் நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க.
நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.